சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் நடந்து சென்ற காவலாளியை இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் விரட்டி கத்தியால் தாக்கி செல்போனை வழிபறி செய்த சம்பவத்தின் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுதர்ஷன் இணைகிறார். வணக்கம் சுதர்ஷன், மேலும் விவரம். வணக்கம். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை காவல் நிலையத்துக்குட்பட்ட பத்திரவாக்கம் பகுதியில சென்னை ஓரகரம் பகுதியில் சேர்ந்த ரமேஷ் என்பவர் காவல் நிலையத்தை பணிபுரிந்திருக்கிறார். இந்த நிலையில கடந்த ஒரு இரு தினங்களுக்கு முன்பு பணிக்கு சென்ற ரமேஷை இருசக்கர வாகனத்தில் மர்ம நபர்கள் தலையில் வெட்டி செல்போனை பறித்து சென்றிருக்கிறார்கள். வெட்டு காயங்களோட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில அம்பத்தூர் தொழிற்பேட்டை காவல் நிலையம் போலீசார் அதை புகார் அளித்து அவரிடம் புகார் பெற்று அவரிடம் புகார் பெற்றதற்கு 3 தினங்களுக்கு மேலாக குற்றவாளிகள் பிடித்ததில் காவல்துறையினர் பத்திரம் காட்டி வருவதாகவும், மர்ம நபர்கள் கத்தியால் வெட்டி செல்போன் பதிவு செய்யக்கூடிய சிசிடிவி தற்போது வெளியாகி ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து ஏற்கனவே செல்போன் பறிப்பு என்பது தொடர்கதியாக வரும் நிலையில குற்றவாளிகளை கைது செய்யாமல் போலீசார் வந்து காலம் தாழ்த்தி வருவதாக பாதிக்கப்பட்ட அவருடைய சைட்ல இருந்து ஒரு குற்றச்சாட்டு நிறைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் மிகவும் அடிப்பட்டவர், மிகவும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். உடனடியாக குற்றவாளியை பிடித்து அந்த சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும், என்னுடைய செல்போனையும் மீட்டு தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த சிசிடிவி, இந்த வழிபறி நடக்கக்கூடிய இந்த சிசிடிவி தான் தற்போது வெளியாகி ஒரு பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. அந்த சிசிடிவியில கொள்ளையர்களை தலையில் வெட்டி அவர்களிடம் செல்போன் பறித்து செல்லக்கூடிய அந்த காட்சி தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.